கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். மெய் சத்தியத்தை அறிவோம் என்கின்ற பகுதியில் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிய ஆனவர்கள் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படையான அவசியமான சத்தியம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய அஸ்திபாரம். இதிலிருந்து கட்டப்படுறது தான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வுங்கிறது. அப்போ அதனால் நாங்கள் இதை கவனம் செலுத்தி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம வந்து தேவ நீதி, பாவம், சுவிசேஷம் என்கிற பகுதிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏதாவது நம் ஒரு பகுதியை முடித்திட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு பகுதிக்கும் சம்பந்தம் இருக்குது. இது ஒரு சங்கிலி மாதிரி. இப்போது தேவ நீதிக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, பாவத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு போய்கொண்டே இருக்கு. நம்ம தேவைப்படுகிற இடத்துல மறுபடியும் தேவ நீதியை நாங்கள் பார்ப்போம், மறுபடியும் நாங்கள் பாவத்தை பார்ப்போம், மறுபடியும் நாங்கள் சுவிசேஷத்தை பார்ப்போம். இப்படி நாங்கள் எங்களுக்கு தெளிவோ, நாங்கள் அந்த நிலையை புரிந்து கொண்டு அதை உணர்கிற அறிகிற நிலை வரும் வரைக்கும் நாங்கள் இதை குறித்து பார்த்து கொண்டே இருப்போம். இப்போ நம்ம சுவிசேஷம் என்கிற பகுதி நம்ம பார்க்கும்போது எது நான் அறிய வேண்டிய சுவிசேஷம் என்கிறதான கேள்வியை நம்ம பார்த்தோம். எது அப்படி என்று நம்ம கேள்வி எழுப்பும் பொழுது நிறைய இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. உண்டுக்கு மேற்பட்ட காரியங்கள் இருக்குது. அதனால தான் எது அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாகவே வருது. அப்படி நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 நிலைகளில் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம், சத்திய வசனமாகிய சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், என் சுவிசேஷம், எங்கள் சுவிசேஷம், கிறிஸ்துவினுடைய பூரண சுவிசேஷம், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். இப்படி நாங்கள் கிட்டத்தட்ட 14 காரியம் இன்னும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய வரும். உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக இவைகளை நான் பட்டியல்படுத்தியிருக்கிறேன். இப்படி ஒரு 14 நிலைகளில் இந்த சுவிசேஷமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒன்று வேறு வேறு சுவிசேஷமாக சிஸ்டர் இந்த 14 வேறு வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிறிஸ்துவை பற்றியது தான் சுவிசேஷம்ங்கிறது. ஆனால் கிறிஸ்துவை பற்றி மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அது பல நிலைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறதான் நான் சொல்ல வர காரியம். அப்போது இப்போ பல நிலைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் நான் எந்த நிலைக்கு உட்பட்டிருக்கிறேன் அல்லது எனக்கான காலம் என்னவாக இருக்கிறது என்கிறதை நாங்கள் கவனித்து தான் இது எனக்குரியதுன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் பார்த்தோம் ஆதாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ இதில் போயிட்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் மூலம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது இதனுடைய கருப்பொருள் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை தான். வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நமக்கு வந்து யாவற்றை செய்து முடித்த பிறகு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த சுவிசேஷமாகிய சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக உண்டாகக்கூடிய பலனை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. இப்போ நாங்கள் புதிய ஏற்பாட்டில் இருந்தே ஒரு 14 சுவிசேஷம் என்கிற நிலையை எடுத்து பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக, மிக அவசியமாக, அடிப்படையாக நான் தெரிந்திருக்க வேண்டிய பகுதி என்ன, ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு முதன்மைப்படுத்துகிறேன். அதாவது முதலாவதாக, முக்கியமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதன்மைப்படுத்துகிறேன். உங்களுக்கு 2 காரியத்தை முதன்மைப்படுத்தி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். காரணம், இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிகிற பொழுது முதலாவது நாங்கள் பிதாவினிடத்துல சேர்க்கப்படுகிறோம் அல்லது தெய்வத்தோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம். பிறகு அந்த தெய்வத்தோடு இணைந்து ஜீவனுள்ள மெய்யான வாழ்க்கையை வாழ்றோம். இது ரெண்டுத்துக்குமான சத்தியத்தை நாங்கள் அறியணும். நான் உங்களுக்கு மெய் சத்தியம்ங்கிற பகுதியை அறிமுகப்படுத்தும் போது நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு காரியத்தினுடைய
மெய்ப்பொருளாகிய சத்தியத்தை நாங்கள் அறிவோம். அடுத்ததாக அதை அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவன் எப்படி இருக்கணும், அவனுக்கான நிலை எப்படிப்பட்டதுங்கிறத நாங்கள் பார்ப்போம். அது சம்பந்தமாக தான் நான் கேள்விகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எழுப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல தான் இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், முதலாவதாக முதன்மைப்படுத்தி நான் அறிந்திருக்க வேண்டிய சுவிசேஷம் அப்படின் பொழுது ரெண்டு காரியத்தை நான் காமிக்கிறேன். மற்றெல்லாம் தேவையில்லையா சிஸ்டர்னா தேவைதான், ஆனால் முதலாவது என்று சொல்லும்போது இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிறகு நாங்கள் வருங்காலங்களில் அவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அறிய வேண்டிய சுவிசேஷம் எது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, சமாதானத்தின் சுவிசேஷம் நான் அறிந்திருக்க வேண்டியது. அல்லது அதை இன்னொரு வார்த்தையில் நாங்கள் சொல்லுகிற பொழுது சொல்ல வேண்டுமாக இருந்தால், ரட்சிப்பின் சுவிசேஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சமாதானத்தின் சுவிசேஷம் அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது இந்த ரட்சிப்பு என்கிறதான நிலையை குறித்து நமக்கு கொடுக்குற அறிவே எங்கிருந்து வருதுன்னா, இந்த சுவிசேஷத்துல தான் வருது. பாவம்ங்கிற குறித்த அறிவே இந்த சுவிசேஷத்துல தான் வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சுவிசேஷமாகிய சத்தியத்தை நாங்கள் கேட்கிற பொழுது, ஆவியில கேட்கிற பொழுது, நான் எப்படி ஆதாமுக்குள் பாவியானேன் என்கிறதையும் நமக்கு ஆவியானவர் தான் நினைப்பூட்டுறாரு, உணர்த்துகிறாரு. நான் எப்படி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது, நான் எப்படி நீதிமானாகிறேன், நான் எப்படி பரிசுத்தவானாகிறேன், நான் எப்படி தேவனுடைய நீதியை அடைகிறேன் என்கிறதையும் நமக்கு உணர்த்தி காட்டுறது பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ நான் எப்பொழுதும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் பேசுகிற எந்த வார்த்தையை கேட்டாலும் உங்களுக்கு புரியவே புரியாது, குழப்பந்தான் மிஞ்சும். இல்லைன்னா இது ஏதோ ஒரு தவறான ஒரு உபதேசம் அப்படிங்கிறதை போல உங்களுக்கு தோன்றும். தெய்வத்துவத்தினுடைய காரியத்தினுடைய ஆழங்களையும் அகலங்களையும் அறிந்திருக்கிறதுன்னா அது தேவனுடைய ஆவியானவர் மட்டும்தான். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி தந்தால் ஒழிய நம்மளால் அவைகளை அறிய முடியாது. ஏன்னா தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை மனுஷனுடைய கண்களுக்கு அது புலப்படவே இல்லை, மனுஷனுடைய சிந்தனைகளுக்கு அது எட்டவே இல்லை, மனுஷனுடைய இருதயத்தோடு அது தோன்றவே இல்லைங்கிறாரு. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நமக்கோ தம்முடைய ஆவியினாலேயே வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி எங்களுக்கு காண்பிக்கிறாருன்னு 1 Cor 2:9-13 நீங்க படிக்கும்போது தான் சொல்லப்படுது. அப்ப சொல்றாரு, நாங்கள் பேசுகிறது மனுஷ ஞானத்துக்குரிய வார்த்தைகளை நாங்கள் பேசல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை பேசுகிறோம். இந்த ரட்சிப்பின் காரியம் எங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, மனிதன் பாவம் செய்த பிறகு ஐயோ மனிதன் போய் விழுந்துட்டானே இதை எப்படி காப்பாத்துற அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ண திட்டமே கிடையாது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த ரட்சிப்பின் திட்டமானது தெய்வத்தால் தீர்மானிக்கப்பட்ட காரியம். ஆனால் காலம் வகுக்கப்பட்டது, தேவனுடைய காலம் என்று தேவனுடைய காலத்திலே வகுக்கப்பட்டு அது எப்பொழுது அது நிறைவேற வேண்டுமோ அது நிறைவேறினது. அதெல்லாம் நாங்கள் வருங்காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், காலங்கள் பற்றி நாங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆதாம் மூலமாக சிருஷ்டிகராகிய தகப்பனுக்கும் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இடையிலேயே மாபெரும் பிரிவு ஒன்று ஏற்பட்டது. என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். இந்த சாவு, இந்த மரணம் என்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது தெய்வத்தையும் மனுஷனையும் பிரித்தது. இந்த தெய்வம் சிருஷ்டிகர் என்கிற நிலையில மனிதனை சிருஷ்டித்தபடியினால்தான் அவர் நமக்கு தகப்பன். அப்ப தகப்பன் சிருஷ்டிகர் என்கிற நிலையில இருந்து ஒன்றை சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாளையும், ஏவாளுக்குள்ளாக என்னையும் வைத்து சிருஷ்டித்தபடியினால் நான் அவருக்கு பிள்ளை, எனக்கு அவர் தகப்பன். இப்ப இந்த உறவு ஆதாமுக்குள் இருக்கும் பொழுது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்ப ஆதாமுக்குள்
நான் இருக்கிற பொழுது இந்த தகப்பனுங்கிற உறவை உடைய ஒரு மனுஷி ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். இப்போ எனக்கு இந்த சரீரம் கொடுத்த அப்படினால தான் மனுஷனா மனுஷியா அப்படிங்கிறது தெரியுது. இந்த சரீரம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையிலும் நான் ஆதாமுக்குள் இருந்தேன். அந்த நிலையில எனக்கு அவர் தகப்பனாக இருந்தார். ஆனால் ஆதாமுக்குள் ஆதாமினுடைய விசுவாசியாமை, மீறுதல், கீழ்ப்படியாமையினால வந்த விளைவு பாவம் அல்லது பரிதாபம். இந்த பரிதாபம்ங்கிற நிலைக்குள்ளே போனபடியினால தான் ஏற்பட்டது இந்த பாவத்தின் விளைவாகிய பிரிவு, மரணம் என்கிறது ஏற்பட்டது. இந்த மரணம், இந்த பிரிவு எப்படி இருந்தது அப்படின்னா, அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாதபடிக்கான பிரிவு. கிட்டத்தட்ட இதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஆதாம் தேவனுடைய சிந்தை உடையவனாக, ஆவிக்குரிய சிந்தை உடையவனாக, தேவனுடைய ஜீவனை உடையவனாகத்தான் சிருஷ்டிப்பில் படைக்கப்பட்டிருந்தான். தனக்குள்ளே இருந்த அந்த ஆவியின் சிந்தையினால தெய்வத்துவத்தின் காரியங்களை அறிவது, தகப்பனுடைய திட்டத்தை அறிந்து வாழக்கூடிய அல்லது தகப்பனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நிலையில தான் நான் தான் இருந்தான். ஆனால் எப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்கிற ஏரியாவுக்குள்ள போய் இந்த நன்மை தீமை என்கிற அறிவு வந்ததோ, அது இந்த ஆவியன் சிந்தைக்கு எதிரானது நன்மை தீமை அறிவின் சிந்தை. இதை தான் நம்ம ரோமர்லாம் பார்க்குறோம். 8:5-6 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏதேனில் நடந்த காரியம் சம்பவம்ங்கிறது அங்கே ஒரு கனியை பறித்து புசித்த விடையுமே கிடையாது. சரியா, அது சிந்தையில் நடந்த காரியம். சரியா, இப்போ இந்த சிந்தையில் தன்னுடைய நிலையை அவன் மறந்தான். தன் நிலையை மறந்தபடியினால்தான் அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பதனால் நாங்கள் தேவர்களைப் போல ஆக முடியும், நாங்களும் தேவர்களைப் போல ஆகுவோம், எங்களுடைய கண்களும் திறக்கப்படும், நாங்களும் நன்மை தீமை இன்னதென்று பகுத்து அறிவோம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க ஆசைப்பட்டு அந்த நிலைக்குள்ள அவங்க போனாங்க. அப்போ தான் படைக்கப்பட்டிருக்கிற நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவனுடைய சாயலாக, தெய்வத்துவத்தினுடைய அம்சங்கள் கொண்ட ஒரு மனிதனாகத்தான் அதான் படைக்கப்பட்டான். ஆனால் தனக்குள்ள இருக்கிற அந்த நிலையை உணராமல் எப்படி உணர்ந்திருக்கலாம்னா, தனக்குள்ள இருக்கிற ஜீவனோடு, தனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியோடு உறவாடி இருந்திருக்கலாம். அவியானவரே, இந்த கனியை புசிச்சா தான் நான் தேவர்களை போல ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலையில அங்கே ஆதாம் மறந்துட்டான். அப்படி ஆதாம் தன் நிலையை மறந்தபடியினால தான் அந்த கனியை புசிக்கும்படியான ஒரு தூண்டுதலுக்கும் ஏவுதலுக்கும் போறதுக்கு காரணமாக அமைந்தது. இதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில இருக்கிற மனிதர்களிடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சிலருக்கு புத்தி வந்து மாறாட்டமாக இருக்கும், சிலருக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க, மென்டலி அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிலர் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அவங்கள பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியம்ங்கிற வார்த்தை அது ஒரு மாதிரி, அவங்களுக்கு கொஞ்சம் இழிவாக பேசுகிற மாதிரி அப்படிங்கிறனால சொல்ல மாட்டாங்க. இப்போ வேறு யாரையுமே தான் ஒரு பைத்தியம் அப்படிம்பாங்க. அதுவே நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்தால் டக்குன்னு அவன் பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் புத்தி சரியில்லை, கொஞ்சம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சுகம் இல்லாத ஆளவர் இப்படி தான் சொல்லுவாங்க, டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே அவங்களுக்கு அந்த புத்தி மாறாட்டம் அல்லது புத்தி பேதலித்த நிலை ஏற்படுகிற பொழுது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யார் வேணும்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த பழைய உறவுகள்லாம் இருக்காது. இப்போ அவங்கள பெற்ற தாயவே அவங்க அம்மானு கூப்பிட மாட்டாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அந்தமாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த புத்தி சரியாக இல்லை, தெளிந்த புத்தி உள்ளவங்களாம் அவங்க இல்லைங்கிறதான் அவங்க சொல்ல போகிற விஷயம். அதே போல் ஆதாம் தன் நிலையை மறந்தபடினால் தகப்பனையே மறந்துட்டான். தகப்பனிடம் கூப்பிட முடியாதபடிக்கே இந்த புத்தி மாறாட்டம் நடந்தபடினால எப்படி கூப்பிடுறாரு, சிருஷ்டிகர் என்ற நிலையில தன்னை சிருஷ்டித்தவரை தகப்பனிடம் கூப்பிடாதபடிக்கு தேவன் என்று கூப்பிடும்படியான நிலை ஏற்பட்டது.
தன்னுடைய மனசாட்சியிலேயே தன் குற்றம் செய்து விட்டேனுங்கிற உணர்வு உனக்கு இருந்தது. நம்ம இந்த பாவம்ங்கிறதை சிந்திக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருந்தேன். பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்கணுமாக இருந்தால் சில கேள்விகளை எழுப்பணும், அப்படி கேள்விகளை எழுப்புனீங்கன்னு தான் உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் கொடுத்த கேள்வியில் நான் ஒன்று கொடுத்துருந்தேன். பாவம் என்பது எங்கிருந்து யாரால் வந்தது, பாவம் ஏன் வந்தது, மனிதனை பாவி என்று தீர்த்தது யார் அல்லது எது தீர்த்தது அப்படின்னு சொல்லி, பாவம் என்றால் என்ன வந்து யார் கண்டுபிடித்து கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி வச்சுருந்தேன் நம்ம சிந்திக்கிறதுக்காக. அப்போ அங்கே யார் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும்தான் மனுஷன்ங்கிற நிலையில் இருந்தாங்க. எல்லாமே ஆதாமுக்குள்ளே நடந்தது தான். தகப்பன் வந்து நீ நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசிச்சிட்ட, நீ பாவம் செஞ்சிட்டன்னு சொல்லி சிருஷ்டிகர் சொல்லவே இல்லை. இது ஆதாம் தான் சொல்கிறார் என்னண்டா, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆதாமே நான் உன்னை படைத்த நிலை என்ன, நான் உன்னை எப்படிப்பட்ட நிலையில் படைத்து உனக்கு எவ்வளோ அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நான் கொடுத்து உன்னை வச்சுருந்தேன், ஒரு பிள்ளையை போல் நான் உன்னை வச்சுருந்தனே, நீ எப்படி இருக்கிற இப்போ, நீ தன்னுடைய நிலையை மறந்து இந்த நன்மை தீமைங்கிற அறிவை எடுத்துக்கொண்டு நீ என்னை விட்டு தூரமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லித்தான் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு கேட்டார். ஏன் நீ தூரமாக போன அப்படின்னு அதுக்கு இவர் சொல்கிறாரு, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதாவது நான் பாவியாக இருக்கிறேன், அதனால நான் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறேன், உங்களை விட்டு தூரமாக இருக்கிறேன். அடுத்தது பயந்து ஒளிந்து கொண்டான். இதெல்லாமே ஆதாமுக்குள் தன்னுடைய சிந்தையில் தன்னுடைய மனசாட்சியில் உண்டான காரியங்கள் தான், ஆதாமுக்குள்ளாக ஏற்பட்டது தான். இந்த நன்மை தீமை எங்கிற அறிவு வந்து அதை பகுத்து பார்க்க வைக்குது, அதை நீ செஞ்சது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறதுலாம் அவனுக்கு உணர்த்துது. உணர்த்துகிற பொழுது அவன் தன்னை பாவி என்று உணர்கிறான், நான் பாவம் செய்து விட்டேன் என்று உணர்கிறான். அதே தான் என்ன செய்கிறான், தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுறான், நான் பாவி, நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிக்கை பண்ணுறான். அப்படியே தன்னுடைய நிலையை அவன் மறந்ததினால் வந்த விளைவு தான் இது. இப்போது தன்னுடைய நிலையை மறுபடியுமாக உணர வேண்டும். உணர்கிற பொழுது தான் அவன் மறுபடியும் தகப்பனிடத்தில் சேர முடியும். இப்போ நாங்கள் பழைய ஏற்பாட்டில் யாருமே அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறலை. கலாத்தியர் 4:6 இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம்ங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த பிரிவு, இந்த மரணம் என்கிறதான பிரிவு இருந்தது. இந்த பிரிந்திருக்கிற தகப்பனையையும் பிள்ளையையும் ஒன்று சேர்க்கிற அந்த நிலைக்கு பேர் தான் சமாதானம் பண்ணுதல் அல்லது ஒப்புரவாக்குதல் அப்படிங்கிறது. இதை வந்து இந்த பிரிந்திருக்கிற ரெண்டு பேரையும் மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினால தன்னுடைய சுய நீதியினால சரிப்படுத்தலான்னு நினைச்சதுதான். அதுக்கான வழிகளையும் அதற்கான செய்கைகளையும் முயற்சிகளையும் மனிதன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அது மனிதனால் கூடாமல் போயிற்று. காரணம், பிரச்சனையாக சிந்தையில் தான் இருக்குது. இப்போ அவன் சிந்தையில் இருந்துட்டு அந்த சிந்தையில் இருந்து கொண்டு அவர் செய்ய முடியாது அந்த வேலையை. அதனால தான் பேதுரு கேட்பார், ரட்சிப்பு என்கிறது யாரால் கூடும் அப்படின்னா, மனுஷனால் அதெல்லாம் கூடாதுப்பா, அது தேவனால் கூடுகிறது தான் ரட்சிப்பு. ஏன்னா மனிதன் வந்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எடுத்துக்கொள்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட நிலைக்கு போவானுங்கிறத இவர் அறிந்திருந்தார். எப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே அந்த தெய்வம் அறிந்திருந்தது. மனிதனை படைத்தா மனிதன் இப்படி தான் போவான், இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மனிதனை குறித்து A to Z அறிந்திருந்தது பரமதகப்பன். அப்போ அதனால் என்ன செஞ்சிட்டாரு, மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனிதன் மீது, இந்த மனுக்குலத்தின் மீது கொண்டிருந்த அன்பும் தயவும் அவருக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக தூண்டியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த ரட்சிப்புக்கான திட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். எப்போ ஏற்படுத்தினா, சும்மா இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை. ரட்சிப்பு என்கிறது
மனிதனால முடியாது, ஆனா தெய்வம் மனிதனாக வந்து இந்த சிந்தை சீர்கட்டு போச்சு இல்லையா, இந்த சீர்கட்ட சிந்தை உடைய மனிதனால ரட்சிப்புக்கான நிலைய கொண்டு வரவே முடியாது. எனவே இந்த சிந்தை சீர்கட்டு போகாத ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதன் தான் இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. ஆதாமுக்குள் எல்லோரும் பாவி, ஆனால் இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய வித்து கிடையாது. ஆதாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன் அல்லது தேவனால் படைக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உண்டானவர் அல்லது தேவனால் படைக்கப்பட்டவன். இப்போ ஆதாமினுடைய வித்திலிருந்து வந்தவரே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இயேசு கிறிஸ்து பிறந்த வம்ச வரலாறுன்னு மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமிலிருந்து தாவீதிலிருந்து யோசேப்பு வரைக்கும் ஒரு பட்டியல் இருக்கும். லூக்கா சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பிலிருந்து ஆதாம் வரைக்கும் ஒரு ஜெனட்டிக் கொண்டிருப்பாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் சத்தியத்தின் பிரகாரம் அவர் மனிதனுடைய வித்து கிடையாது, மனிதனுடைய வித்திலிருந்து பிறந்தவர் கிடையாது. அப்போ இந்த ரட்சிப்பின் திட்டமானது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட காரியம். அது எப்படி சிஸ்டர், சும்மா உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்ட மாதிரியெல்லாம் அள்ளி புழுவாதீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, அதாவது பிதாவுக்கு முன்பாக இந்த மனுக்குலம், இந்த மனுக்குலம் அவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வுடையோ நிற்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் நிர்வாணியாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிந்து கொள்ளும்படியான நிலையில் இல்லாதபடிக்கு தகப்பனிடத்திலே தகப்பன் அவர் எனக்கென்று சொல்லி அவருக்கு முன்பாக வந்து அப்பா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும்படியான நிலையை அவர் ஏற்படுத்தினார். அப்படியாது ஒரு நிலை வருமா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து செய்ய போகிற கிரியையின் மூலமாக. இப்போ அப்படி மனிதன் பரிசுத்தமுள்ளவனும் குற்றமில்லாதவனுமாக இருப்பதற்கு, இந்த நிர்வாணி என்று பயந்து ஒளிந்து அந்த நிலை இல்லாதபடிக்கு அவருக்கு முன்பாக அப்பான்னு வந்து நிற்கிறதுக்கு என்ன செய்தாராம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எங்கேயா உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த கிறிஸ்து மூலமாக தான் நீங்கள் தகப்பன் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்பாக என்னோட உறவாட என் கூட இணைக்கிற அந்த உறவுக்குள்ளாக நீங்க வர முடியும். அப்ப அந்த காலம் வரும் வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் இப்போ இந்த சுவிசேஷமானது வெளிப்பட்ட பிறகு பிறந்தவர்கள் பாக்கியவான்கள். இப்போ பழைய ஏற்பாடு இருந்தவங்கெல்லாம் வரப்போகிற கிறிஸ்துவை எதிர்பார்த்து அவங்க விசுவாசித்தாங்க. ஆனால் நம்ம வந்து இதெல்லாமே அனுபவிக்கிறோம். இப்போ அந்த பழைய ஏற்பாடில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இந்த அப்பாங்கிற உறவுல அவங்க போய் அவரோட உறவாட இல்லை. ஆனால் நமக்கு கொடுத்த பாக்கியம் அவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, அப்பான்னு அவரோட உறவாடுற நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சொல்கிறாரு நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த சத்தியத்தை உள்ளபடியாக அறிய முடியும். அந்த அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுத்து இதுதான் வாழ்க்கைன்னு அவங்களால வர முடியும். அப்படி அந்த தெரிந்து கொள்ளறக்குள்ள இல்லாதவங்கெல்லாம் இதெல்லாம் சத்தியமா, இது ஏதோ சும்மா கதை விடுதோ, இது இப்படி கிடையாது அது அப்படி கிடையாது, நம்மளையே குறை சொல்லிட்டு குற்றம் பிடிச்சிட்டு அப்படியே போகும் ஒரு கூட்டம். நம்ம எவ்வளவு சத்தியத்தை பேசினாலும் அவங்க காதில் அது விழவே விழாது. அவங்களுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, அதை மட்டும்தான் தெரிந்து புறக்கி எடுத்துட்டு அங்கே போயிட்டே இருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், சத்தியத்தை கேட்பதற்கு யாரையும் வற்புறுத்தாதீங்க, கேட்க வேண்டியது தான் கேட்கும். என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை கேட்கும்னா சொன்னார், அவரால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவுக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாக
மாறுவதற்குன்னு தீர்மானிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டவர்கள்தான் இதை தேடி ஓடி இதற்காக பிரயாசப்பட்டு இந்த நிலைக்குள்ளே வருவாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவருக்குள், யார் பிரியமானவர்னா இயேசு கிறிஸ்து, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவுக்குள் என்கிற அந்த நிலைக்குள்ளாகத்தான் நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறார். அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா, அது கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையினால் இந்த மகிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம், கிருபையினால் இந்த புகழ்ச்சியை நம்ம சொல்லணுமா. அதனால தான் நான் சொன்னேன், ரட்சிப்புக்கு கிரியை கிடையாது அப்படி ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுதுன்னா அது ஒரு சுவிசேஷமே கிடையாது. ஏன்னா பிதா ஏற்படுத்தி வைத்தது அப்படின்னு சொன்னால் கிருபையினால், கிருபையினால் தான் நீங்கள் வரணும் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு, கிருபையினால் அந்த வழியில் தான் நீங்கள் வரணும். சொல்கிறாரு, கிருபையினால் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு புத்திரர் சுவிகாரமாகும்படி முன்குறித்திருக்கிறார். இது எப்போ நடந்ததுலாம் உலகத்தோடு முன் நடந்தது, இதை இப்போ நாங்கள் அறிகிறோம். நாங்களாம் இப்படி தான் செலக்ட் ஆகியிருக்கிறோம்ங்கிறத இப்போ நாங்கள் அறிகிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம் நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. அதனால தான் ரட்சிப்புக்குள்ள நாங்களே ஏதாவது செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு தான் ரட்சிப்புக்குள்ள மற்றவங்களை நடத்த போறாருன்னு நம்ம நினச்சிட்டு தெரியணும், அப்படி கிடையாது. கிருபையினுடைய ஐஸ்வர்யமே நமக்கு புரியலை. கிருபையினுடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள இருக்கிறதான் அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய உணர்த்துதல், அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அவர் இந்த சுவிசேஷமாய் சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். அது அவங்களுக்கு போயிடும். ஏன்னா அந்த காதுகளை, இது எப்போ இந்த செய்தி எனக்கு வரும், எப்போ நான் இந்த 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 உலகத்தை விட்டு என் தகப்பனோட போய் நான் சேருவேன் அப்படின்னு அது ஏங்கி தவிக்கும். இப்போ சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பாய மீட்பு நமக்கு வரப்போகுது, உண்டாக போகுது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லியிருந்தாரு. இப்போ அது நடந்து முடிந்த பிறகு சொல்லுகிறாரு, அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். இது பவுல் சொல்றார் எப்படின்னா, இந்த கிருபையை குறித்து அறிகிற அறிவும் இந்த சுவிசேஷத்துக்குள்ள இவ்வளவு பெரும் மாபெரும் திட்டம் இருந்து தெய்வம் இப்படிலாம் செயல்படுத்துது, இப்படியெல்லாம் இருந்துதான் அந்த ரட்சிப்பின் காரியம் நடைபெறுகிறது என்கிறதை ஒரு காலம் வரைக்கும் இது மறைவா இருந்தது. கொலோசியல சொல்றாரு, இது மறைவா இருந்தது, ஆனா இப்பொழுதோ பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க சொல்றாரு. இப்போ அதை எப்படி செஞ்சிருக்கிறார், சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அதை குறித்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நாங்கள் இதை அறிவிக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தனக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எப்படி இந்த பிரிந்திருந்த தகப்பனும் மனுக்குலமும் எப்படி சேரப்போறாங்க, அதுதான் இந்த பரலோகம் பூலோகம் என்கிறது. இந்த ஆவிக்குரிய நிலையும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனும் அங்கே சேரக்க போறான். அவன் ஆவிக்குரியவனாக மாறி ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து அந்த தெய்வீகத்தோட இணைய போகிறான். இதெல்லாமே வந்து அவருடைய திட்டத்தில் இருந்தது, அவருடைய தீர்மானத்தில் இருந்தது. ஆனால் இது எப்படி நடக்க போகுது என்னதுங்கிறத மனுஷனுக்கு புலப்படவே இல்லை. அது ஒருவேளை மனிதனுக்கு புலப்பட்டிருந்தால், அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்திருந்தால், சுயநீதி மனுஷ நீதியெல்லாம் ஓடி இருக்கவே மாட்டான். அவர் வருவாருன்னு சொல்லி அவருடைய வருகைக்காக காத்திருந்திருப்பாங்க. ஆனால் அது மனிதனால் கூடாமல் போயிட்டு,
ஏன்னா அந்த சிந்தை சீர்கட்டதுனால அந்த நன்மை தீமை அறிவு சும்மாவே இருக்காது, மனிதனை நோண்டி கொடுத்துட்டே இருக்கும். இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செஞ்சாதான் நல்லது, இதை செஞ்சாதான் சரியானதுன்னு அவனுக்கு அந்த அந்த சிந்தை வந்து அவனுக்கு அந்த தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் அவன் போய் அந்தந்த கிரியைகளை செய்கிறான். காணிக்கையை கொடுக்கலாமா, பலியை கொடுக்கலாமா, உருளலாமா, பிறளலாமா, அதை கொண்டு போய் கொடுக்கலாமா, படையல் வைக்கலாமா, பொங்கல் வைக்கலாமா, பூ வைக்கலாமா, பழம் வைக்கலாமா, காவடி தூக்கலாமா, என்னத்தை தூக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த நன்மை தீமை அறிவு ஒன்று சும்மா இருக்க கூடாது. இதிலிருந்து வகுக்கப்பட்டதான் மதங்கள், மதங்களுடைய போதனைகள், மதங்களுடைய வேதங்கள், இது பரிகாரங்கள், இதெல்லாமே அங்கிருந்து வந்தது தான். அப்போ சும்மாவே இருக்க முடியலை. ஒருவேளை மனிதனுக்கு அந்த புரிதல் இருந்திருந்தா எல்லாருமே அவருடைய வருகை எப்போ அப்படின்னு அவருடைய வருகைக்காக காத்திருந்திருப்பாங்க. ஆனால் அது மனிதனுக்கு புலப்படல. அதனால சொல்றாரு அது பெரிய ரகசியம், அது மர்மமா இருக்குது, இதுவரைக்கும் அது வெளிப்படுத்தப்படலை, அது மறைவாக இருக்கிறது. இப்பொழுதோ இந்த கிருபை எங்களுக்கு வெளிப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுது. ஒன்று குறித்து 2:6-7 பார்க்க சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்த அந்த ரகசியங்களை நாங்கள் பேசுகிறோம். அது என்னன்னா அது தேவ ஞானம் அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாமே மறைவாக இருந்தது, இப்பொழுது பரிசுத்தாவியினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதான் அவருடைய வார்த்தையாக அவர் சொல்றாரு. கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்போ ஏற்கனவே இஸ்ரவேல் யூத மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் உங்களுக்கு இந்த கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் மூலமாக வரப்போகிற இந்த மீட்பை குறித்தும் அறிவித்தார். நிழலாட்டமாக, அடையாள பாஷையாக அறிவித்தார். ஆனால் அவங்களால் அதை புரிந்து கொள்ள முடியலை, எல்லாராலையும் அதனுடைய நிலையை உணர முடியலை. ஆனால் ஒரு கூட்டம் இருந்தாங்க, எல்லாரையும் நம்ம ஒட்டு மொத்தமாக சொன்னோம், ஒரு கூட்டம் இருந்தாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அந்த சுவிசேஷமாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதும் அவர்கள் தான். அப்போது அவங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதுக்காக காத்திருந்தவங்க அப்படி சொல்கிறாரு. அப்படி நாங்கள் இருந்தோம், அந்த ஆலோசனையில் அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதைத்தான் ரோமர்ல சொல்லுகிறாரு, தேவ நீதியை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறதுன்னு சொன்னாரு. அப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏசாய 53 சொல்லப்படுகிறது, எப்படி மெர்சியா வந்து அவங்களை எப்படி விடுவிக்க போறாரு, எப்படி இந்த மீட்பு நடக்க போகிறதுங்கிறத குறித்து ஏசாயா எழுதியிருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது. ஆனா இதுக்கு என்ன பொருள், இது எப்படி நடக்க போகுதுண்டு? தெய்வத்திடத்துல கேட்டவர்களுக்கு அது புலப்பட்டது, கேட்காதவங்களுக்கு புலப்படலை. அதனால தான் நான் உங்களுக்கும் அடிக்கடி சொல்கிறது, ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவரை கொண்டு தேடுங்க, நிதானியுங்க, ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை நாங்கள் தப்பான புரிதலில் இருந்தால் கூட ஆவியானவர் எங்களுக்கு அவைகளை கண்டித்து உணர்த்தி எங்களை சீர்படுத்துவார். எங்களை சீர்படுத்துகிற வேலை செய்கிறது ஆவியானவர் தான். ஆகவே அவரோடு இருக்கிற உறவை மட்டும் நீங்கள் விட்டுடவே கூடாது. அதுதான் எங்களை கடைசி வரைக்கும் எங்களை கரை சேர்க்கிறவர் வந்து ஆவியானவர் தான். அடுத்தது 13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இது சுவிசேஷத்தை அறியாதவங்களுக்கு சொல்றாரு. இப்போ நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா இப்போ நமக்குள்ள சுவிசேஷமாகிய சத்திய வசனம் அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்து கிரியை நடப்பிக்கிறார். நம்மளை அவருடைய சத்தியத்தின்படி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு திட்டம் நடைபெற வேண்டும். இது இதுக்குள்ளதான் இந்த ரட்சிப்பின் திட்டம் அல்லது பிரிந்திருக்கிற தகப்பனையும் பிள்ளையும் சமாதானம் பண்ணும்படியான ஒரு காரியம் நடக்கணும். இது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இப்படி ஒரு திட்டம் இருக்குது. சரியா, இப்போ இந்த திட்டம் நிறைவேறணும். இது எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய தீர்மானத்தில் இப்படிலாம் இருக்குது, பிளான் தேவ திட்டத்தில் இருக்குது. இப்போ அந்த தெய்வம் மனிதனாக வரணும்,
ஒன்று தீமத்தையு 3:16 பார்க்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எபிரேயர் 2:14-15 பார்க்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவரானார். எதற்கு அப்படின்னா, அங்கே இருக்கும் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், தான் மரணத்தை ஜெயிக்கும்படிக்கும், தன்னை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இனி ஒருபோதும் இந்த மரண பயத்தில் பயப்படாதபடிக்கு அவர்கள் ஜீவ காலமெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவாம். அதே போல யோவான் சுவிசேஷம் 1:1 பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுங்கிறத நிறைய பேர் இந்த லோகாஸ் என்கிற பதம் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. லோகாஸ் 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 அந்த லோகாஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய சிந்தைக்கும் கற்பனைகளுக்கும் எட்டாத நிலையில இருக்கிற மகா பிரம்மாண்டமான இறை சக்தி. அது பிதா, அது கடவுள் அப்படின்னு பிரிக்கிற நிலையே கிடையாது, அதை விவரிக்கவே முடியாது. இந்த அண்டத்தையும் எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறவரும் எல்லாவற்றுக்கும் பிதாவாக காரணராக இருக்கிறவரும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே இங்கே நடைபெறுவதே இல்லை என்கிற அந்த மகா பிரம்மாண்டத்தையும் என்ன சொல்றது, இது வந்து வார்த்தைக்குள்ள உள்ளடக்க முடியாத ஒரு அந்த இறை சக்தி, அந்த தன்மை, சர்வ வல்லமை உள்ள ஒரு தன்மையை தான் அங்க சொல்லப்படுது. அப்படி இருந்த அந்த தெய்வம் மனிதனை மீட்பதற்காகத்தான் அவர், யோவான் சுவிசேஷம் 1:14 பார்க்கிறோம், அந்த வார்த்தை அப்படிப்பட்ட மகா பிரம்மாண்டமான சக்தியாக சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிற அந்த சக்தி மனிதனாக வந்தது. நம்ம பிலிப்பியர் 2:7-8 பார்க்கும்போது என்ன சொல்றாரு, அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிந்திருக்கிற இந்த மனு குலத்தை மறுபடியுமாக தன்னிடம் இணைத்து கொள்ள வேண்டும், அந்த சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும், உடன் அந்த ஒப்புரவாக்குதலின் காரியத்தை செய்யணும், அதற்காக தான் அவர் வந்தார். அதை பற்றி விளக்குகிறது தான் சமாதானத்தின் சுவிசேஷம். எப்படி மகா பிரம்மாண்டமா இருந்த அந்த இறை சக்தி அல்லது சர்வ வல்லமை உள்ளதா இருந்த அந்த வல்லமையானது எப்படி மனிதனாக வந்தது, ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, அது வந்து என்ன செய்தது என்கிறதை குறித்து அறிவிக்கிற விளக்குகிற பகுதியாக உள்ளடக்கியிருக்கிறதான் சமாதானத்தின் சுவிசேஷம் அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்கிறது. இப்ப ஏசாயா எழுதிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்போம். ஏசாயா 53:12 வரைக்கும் நாங்க படிக்கலாம். இதுதான் விளக்குகிறாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டத்தை விசுவாசித்தவன் யார், கத்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது. இது முதல் கேள்வியே வருது என்னன்னா, இதை நாங்கள் வந்து இப்போ எங்களுக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது எங்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிற இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் யார், கத்தருடைய புயம், கத்தருடைய வெளிப்பாடு, கத்தருடைய சத்தியம், கத்தருடைய நடத்துதல் உணர்த்துதல் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னா, அந்த ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்கிறதான இதேக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய காரியமே புரியும். இல்லைன்னா இயேசுவையும் கொச்சப்படுத்தி நம்மையும் கொச்சப்படுத்தி இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்த அந்த மகத்துவமான மிக பிரம்மாண்டமான காரியத்தையும் கொச்சப்படுத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்போன்னா கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, அந்த வெளிப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை உணர்வார்கள், விசுவாசிப்பார்கள், இல்லைன்னா விசுவாசிக்கவே மாட்டாங்க. சரியா, 2 இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்,
அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இப்போ அவர் மனிதனாக வெளிப்பட்டு அவரை போல அழகு என்கிறது சரீரத்தின் பிரகாரமாகவும் சரி, தெய்வீகத்தின் குண அம்சங்கள் தான் அழகு. சரிங்களா? இப்போ எது அழகு அப்படின்னு கூட நம்மளுடைய சரீரத்தில் நாங்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறோம், நல்ல சொக்காக இருக்கிறோம், நல்ல பிங்க் கலரில் இருக்கிறோம், நல்ல புருவங்கள், இதெல்லாம் அழகு கிடையாது. உள்ளான மனிதனை குறித்தும் உள்ளான மனிதனில் இருக்கிற சுபாவங்கள் தான் அழகு. அப்படி அவருடைய அழகு அப்படிங்கிறது அவர் தேவனுடைய அந்த தெய்வத்துவத்தின் தன்மையை உள்ளடக்கினவர் தான். கொலோசிய 2:9 பார்க்குறோம், தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசம் பண்ணிட்டேன்னு பார்க்குறோம். பிலிப்பிய 2 நாங்கள் பார்க்கும்போது அவர் தேவனுக்கு சமனாக இருந்தும் தெய்வத்துவத்தினுடைய அழகு எல்லாம் சௌந்தரியம் எல்லாம் இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை 100% இயேசுவாக இருக்கும்போது அவர் வெளிப்படுத்தவே இல்லை. வெளிப்படுத்தினா ஒருத்தர் அவர்கிட்ட போயிருக்கவே முடியாது. ஏன்னா மனிதனுடைய பாவம் தான் பிரிக்கும். அதனால தான் இந்த மனிதனுடைய பழகுவதற்கும் மனிதனிடத்திலே தந்து தம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவதற்கும் தான் அவர் மனுஷனாக வந்தார். அவர் அப்படியே தெய்வமாக வந்திருந்தால் ஒருவருங்கிட்ட அவர்கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. மனிதனுடைய மனசாட்சியை அவனை குற்றப்படுத்தியிருக்கும். நீ எப்படி போகலாம் அவர்கிட்ட, நீ எப்படி பழகலான்னு. யோவானை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலே சாய்ந்திருந்தாரு. அவர் தெய்வத்தன்மையோட வந்திருந்தாருன்னா யோவான் போய் அவருடைய மார்பிலெல்லாம் சாயலாம் முடியாது, யோவான் செத்தே போயிருப்பான். நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதனை கண்டாலோ அல்லது தேவன் தன்னோட பேசுகிறாருங்கிறதை மனிதன் அறிந்தாலோ அவனுடைய குற்ற மனசாட்சி அவனை குற்றவாளியாக தீர்த்தவன் செத்தே போயிடுவான். கிதியோன் இடத்துல பேசும்போது சொல்லுகிறாரு, கிதியோன் பயப்படுறான், ஐயோ நான் வந்து சாக போகிறேன், நான் வந்து தேவனுடைய தூதனை கண்டுட்டேனே, நான் சாக போகிறேன்லப்பா, நீ சாக மாட்டாய், உனக்கு சமாதானம் அப்படின்ட்டு. அப்படிதான் மனிதனுடைய சிந்தை இருந்தது. அப்போது அவரிடத்துல போய் இவங்க அணுகுனது பழகுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துவத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தவே இல்லை. மனிதனுக்கு மனிதனை போல அவர் பழகினார். ஆனால் தெய்வத்துவம் எல்லாம் தெய்வத்துவத்தினுடைய தன்மை வல்லமை எதுலையாச்சும் அவர் குறைவுபட்டார்ன்னு கிடையவே கிடையாது. ஆனால் அவர் காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்படலை. காட்ட வேண்டிய இடத்துல அதனுடைய தெய்வத்துவத்தினுடைய வல்லமை எல்லாம் அவர் காமிச்சார். ஆனால் மற்ற நேரங்களில் ஒரு சாதாரண மனிதனை போல அவர்களோட இருந்தார். இப்போது அப்படிப்பட்டவருக்கு இந்த மனிதனுடைய பாவம் மீறுதல் அக்கிரமம் குற்றத்தினுடைய தண்டனை அவர் மேல் விழுந்தபடியினால என்னவாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் சாயல் வேறு ரூபம் வேறு சரியா, அந்த ரூபம் அவருக்கு இல்லாதிருந்துதான். ஏன் அவருக்கு இல்லாதிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அவர் அடிக்கப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு அந்த சிலுவையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நீங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே அங்கே நடந்தது. எல்லாரும் பார்க்குறாங்க, ஏ அது சிலர் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அழுகுவாங்க. சிலர் வந்து பார்க்கவே முடியாது, என்னால பார்க்க முடியாது, அதான் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா இது எனக்காக அந்த நிலையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிறது எங்களோட சிந்தையானது உணர்கிறதற்கு மறுக்குது. ஏன் தெரியுமா? அதை குறித்த புரிதல் அந்த என்ன சொல்ற கர்த்தருடைய புயம் வெளிப்படலை, அதனால எங்களுக்கு அதை உணர முடியலை. சிலர் அழுவாங்க அதை பார்த்துட்டு, எங்களுக்கு அது அடிக்கப்பட்ட பிறகு அந்த அழுத பிறகு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது உண்மையாலுமே கர்த்தருடைய புயம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதை பார்த்து
அவங்க அழுகிறாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கணும். ஆனால் பழைய வாழ்க்கை தானே அவங்க போய் வாழ்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த மனுஷீகத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள், கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய ஆவியினாலே உணர்த்தப்படுகிற உணர்த்துதலே அது கிடையாது. நம்ம அழுதோடனே எல்லாமே கொஞ்சம் இதாயிருவோம், அழுகுறாங்க பாருங்க, ஆண்டவர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கன்னு. ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும்னா அழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்கள தொட்டு இருக்கு, எங்கேயோ அவங்களுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்துருக்குண்டா, மனம் திரும்புதல், அதற்கேற்ற ஒரு மாறுதலான வாழ்க்கை அவங்கள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது சரியான ஒரு அழுகை, இல்லையாண்டா அது ஒரு போலித்தனமான அழுகை. அப்படியே இயேசு கிறிஸ்து இப்படி அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு துக்கம் நிறைந்தவராய் பாடனை அனுபவித்தவராக இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு தங்களுடைய முகத்தை அவர்கள் மறைத்து கொண்டார்கள். பாருங்களேன், இவன் இவ்வளோ கொடுமை செஞ்சிருந்தா அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கணும் கூட அவரை குறித்து அசட்டை பண்ணி இன்னும் அவதூறு தான் பேசினாங்க. ஆனால் ஏன் அந்த நிலை, அவருக்கு ஏன் அந்த ரூபம் காணப்படணும்னா இந்த சித்திரவதை அவர் அனுபவிச்சார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அது அன்னைக்கு இருந்தது நிறைய பேருடைய மனதில் இன்றும் இருக்கிறது. என்னன்னு, அவர் நல்லவருங்க, அவர் அடித்து சிலுவையில் தொங்க வச்சுட்டானுங்க. அவர் அடித்து சிலுவையில் தொங்க வச்சதுக்கு காரணமே நம்ம தான். நமக்கு நாம தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்குனார், அவ்வளோதான். அதை நம்ம உணரணும். அடுத்து சொல்றாரு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதான் மிக முக்கியமான வசனம். என்னவாம், ஆதாமுக்குள்ளாக வந்த பாவம், மீறுதல், அக்கிரமம், குற்றம், இதற்கான தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவர் அதனாலே தான் காயப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, மரணம் என்கிறதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும். எதன் மூலமாக, ஆதாமினுடைய மீறுதலுக்குரிய விளைவு எல்லார் மேலே வந்தது இல்லையா, அதை என் மேலே கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் பழைய மாதிரி ஆதாம் ஏற்றுக்கொடுங்க. சிருஷ்டிக்கப்பட்ட போதும் ஆதாமுக்கும் தகப்பனுக்கும் என்ன உறவு இருந்ததோ அதை போல ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவரே ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இதுதான் ஆதாமுக்குள்ளாக நமக்கு நடந்த நிலை. என்னது, ஆடுகளைப் போல வழிதப்பிட்டோம், குறி தவறுதல், வழி விலகுதல், எங்க பாவம், ஆதாமுக்குள்ளாக அப்படி வழி தப்பி திரிந்து எப்படி போனோமாம், தேவனுடைய ஆவி வழி நடத்தப்பட்டு அந்த ஜீவ வழியிலேயே, ஜீவ பாதையிலேயே, பூர்வ பாதையிலே நடக்கிறவர்களாக நாங்கள் இல்லை. என் இஷ்டம், என்னுடைய மனசும் என்னுடைய மாம்சமும் எதை சொல்கிறதோ அதான் இந்த வாழ்க்கை. நான் இப்படி வாங்கணும், நான் அப்படி ஆகணும், நான் இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும். அட, பூமியில நீ பறக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டப்பா, அந்த நோக்கத்தை விட்டு என்னுடைய இஷ்டம், என் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழணும், என்னை விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் இப்படிதான் போய் வாழப்போறேன் அப்படின்னு பிள்ளைங்க பெற்றோட்ட சொல்றாங்க. கொஞ்சம் வளர்ந்தவங்க, நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், பிள்ளைகளை இப்படி ஆக்கணும், அப்படி ஆக்கணும்னு படாத பாடுபட்டு அந்த பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க. ஆனா எல்லோரும் வழி தப்பி தன் வழியில போறான். இந்த வழி திரும்பணும். நம்ம வந்து நம்முடைய பூர்வ பாதை எது, நான் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு சரீர உடல் எடுத்து வந்திருக்கிறேனுங்கிறது ஒவ்வொரு ஆத்மா உணர்ந்து, ஓ பிதாவுக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, பிதாவுக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, சித்தம் இருக்குன்னு அறிந்து அவருடைய வழியில நடக்குவதற்கு முதல்ல மனதுள்ளவர்களாக மனம் திரும்ப வேண்டும். அதற்கு பிறகு சத்தியத்தின்படி வாழ வேண்டும். இப்போ வழிதப்பி திரியறோம், அவனவனுடைய வழியில போறான். கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.
கத்தரோ அப்படின்னா அவர் வந்து அதை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். இந்த கத்தர் என்கிறத நம்ம வருங்காலங்களில் பிரித்து பார்க்க போகிறோம். தேவனாகிய கத்தர், கத்தராகிய இயேசு கிறிஸ்து, கத்தரே ஆவியானவர் அப்படின்ட்டு இருக்கு. அப்போது இந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் நமக்கு சமாதானம், நாம் பிதாவோட ஒப்புரவாகும்படியான நிலை ஏற்பட்டது. எங்க கா பிதா அவ்வளோ கொடுமையானவராங்க, ஆதாம் அந்த கனியை பறித்து புசிட்டானா, போடா அப்படின்னு சொல்லி உன்னை மன்னிச்சிட்டண்டா அப்படின்னு சொல்லி விடாம இவ்வளவுத்துக்கு அவருடைய குமாரனை அடிக்க கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதுவே பெரிய கேள்வி. ஆனால் இப்படிப்பட்ட தண்டனையும் இப்படிப்பட்ட பலியும் கத்தருக்கு கிடையாது. இது கத்தருக்கு அவசியமானதும் கிடையாது. இது கத்தருக்காக செய்யப்பட்டது இல்லை, இது நமக்காக செய்யப்பட்டது. ஏற்கனவே என்னுடைய செய்திகள் கேட்டிருந்தீங்கன்னா அது புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இது கத்தர் எனக்கு இப்படிதான் நீ பலியானாதான் நான் வந்து பிரிஞ்சு போன மனு குலத்தை நான் என்கிட்ட சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் வச்ச திட்டம் இல்லை, மனிதனுடைய சிந்தையில் வந்த காரியங்கள் தான் இது எல்லாமே. அதனால தான் அவனுடைய சிந்தை சீர்படுவதற்காக மனிதனுக்காக தான் இப்படிப்பட்ட பாடு, சிலுவையினுடைய மரணம், அவருக்கு ரூபம் இல்லாதபடி அவர் அவ்வளவுக்கு அடிக்கப்பட்டதுக்கான காரணமே வந்து மனிதனுக்காக. 7வது வசனம், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட நான் தப்பு செய்யலை, நான் செய்யலை அப்படின்னு சொல்லி தன்னை அந்த அந்த நீங்கள் சாட்டுகிற குற்றத்துக்கு நான் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி பேசுவான். ஆனால் இந்த நிலை எப்போ வந்தது தெரியுமா? பாவத்துக்கு பின்னாடி. மனிதனுக்கு என்னை பற்றி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, குறையும் சொல்லிடக்கூடாது, என்னை பற்றி ஒரு வார்த்தை இழிவாக பேசிடவே கூடாது. பேசணும்னா நமக்குள்ள வரும் பாருங்க, மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கணக்கில் நமக்கு கோபம் சுறு சுறுன்னு ஏறும். இதெல்லாமே பாவத்தினால் அந்த விளைவு. எப்படி சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டபொழுது அவங்க நிர்வாணியாக படைக்கப்பட்டாங்க. அவங்க நன்மை தீமை அறிவுக்குள்ள அவங்க உட்பட்ட பிறகு அவங்க நிர்வாணி என்று உணர்ந்தாங்க. இப்போ நிர்வாணிங்கிறது பாவத்துக்கு அடையாளம் உணர்ந்தாங்க, தன்னோட குற்றங்களுக்கு அடையாளம். இப்போ ரெண்டு பேரும் அவங்க வந்து ஏற்கனவே ஆடை இல்லாமல் தானே இருந்தாங்க, அவங்க இருந்திருக்கலாம் இல்லையா, ஆடை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆதாமும் ஏவாளும் அவங்க கணவன் மனைவி தான், ரெண்டு பேர் தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அவங்க நிர்வாணத்தை பார்க்குறதுக்கு இருந்திருக்கலாமே, அவங்க இருக்கலை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா, மனித சரீரத்தில் இருக்கிற நிர்வாணம் நினச்சிக்கிறோம், அது கிடையாது. அங்கே இருந்தது என்னன்னா, தன்னுடைய தவறுகள், தன்னுடைய பலவீனங்கள் என் மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதான் அங்கே அவன் தன் அத்திலேயே தைத்து கொண்டான். அதான் என்னுடைய இதுகள் நீங்கள் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு அன்பிலே வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, நாங்கள் கணவன் மனைவியாக இவ்வளவு காலம் நாங்கள் குடும்பம் நடத்தியிருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தன்னுடைய ஒரு வீக்னஸ் தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சவ தாங்க மாட்டா, என்னை மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிற எத்தனையோ கணவன்மார் உண்டு. யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் புருஷனுக்கும் மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ மனைவிமார்கள் உண்டு. ஏன் இது எங்கேருந்து வந்த சுபாவம்னா, அங்கேருந்து வந்த சுபாவம் தான், ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்த சுபாவம். என்னை குறித்து தப்பான, நெகட்டிவான, என்னை குறித்து குறைவாக மதிப்பிடப்படுகிற காரியங்கள், கருத்துக்கள் யாரும் சொல்லக்கூடாது, சொன்னால் நமக்கு பிடிக்கவும் முடியாது. அப்படி யாராச்சும் நமக்கு சொன்னால் நம்மளோட சுபாவங்கள் மாறும். நம்மளோட சந்தோஷமாக சிரித்து கலகலன்றது நம்ம, நம்மளை பற்றி யாராச்சும் தப்பாக சொல்கிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா எங்களோட முகமே மாறிடும். ஆனா இவர் ஆதாமினுடைய வித்து இல்லை, தன்னை குறித்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல கூட தன்னை நிரூபிப்பதற்காக அவர் பேசினதே இல்லை.
பிலாத்து வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட எந்த குற்றமும் நான் காணலை, இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பொறாமையில் தான் உன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க, எனக்கு இந்த அதிகாரம் இருக்குது, ஒன்று நான் விடுதலையாக்கலாம், சரி நான் கேட்குற கேள்விக்காவது நீ பதில் சொல்ல அப்படின்னு கேட்குறாரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில். நீ ராஜாவா, நீ சொன்னியா நான் வந்து ஏரோதுக்கு எதிராக வந்திருக்கிற ராஜா, அல்ல ஏரோது இருக்கிற இடத்துக்கு நான் தான் இந்த ராஜாவாக போகிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுனியா என்னோடய நான் பேசினேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லை. ஏரோதுக்கு அடுத்த ராஜாவும் நான் இல்லை, ஏரோதை வீழ்த்திட்டு வரப்போகிற ராஜாவும் நான் இல்லை, இந்த என்னுடைய ராஜ்யம்ங்கிறது வேற. உங்களோட சிந்தனைக்கும் உங்களோட நினைவுகளுக்கும் உங்களுடைய மனுஷ கண்களில் பார்க்காத ஒரு ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் அப்படின்னாரு. என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, நான் உன்னை காப்பாற்றலான்னு நினச்சி உங்ககிட்ட கேட்குறேன், நீ வர இப்படி சொல்கிறேன்னு அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான், அவனுக்கு தான் புரியும் நான் சொல்கிற ராஜ்யம் என்னான்ட்டு. சத்தியவானாக இருக்கிறவனுக்கு தான் தெரியும் நான் என்ன ராஜ்யத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சத்தியம்ண்டா என்னான்னு தெரியலை அவனுக்கு தெரியல, அதனால அவன் கேட்குறான். சத்தியவானை பற்றி பேசுகிறாரு, இவன் கேட்குறான் சத்தியம்னா என்னன்னு கேட்குறான். அப்படி அவர் தன்னை எந்த ஒரு இடத்துலையுமே என்னிடத்துல குற்றம் இல்லைப்பா நான் எதுவும் செய்யலைப்பான்னு கூட பேசவே இல்லை இருந்தார். அவர் தன்னை முழுவதுமாக அக்கிரமக்காரர்களுடைய கையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். சொல்றாரு புறஜாதிகள் இடத்துல நான் ஒப்புவிக்கப்படணும், அவனை என்னை அக்கிரமக்காரர்கள் ஒருவரை போல என்னை எண்ணிக்கொண்டு எனக்கு அவங்க தண்டனை கொடுப்பாங்கன்னு சீஷர்கள் இடத்துல அவர் பேசினார். இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்பிலுமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும், அவர் யாரு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய வம்சத்தை சொல்றாங்க, இவர்ல இருந்து அவர் வந்தார், அவர்ல இருந்து இவர் வந்தார், இவர்ல இருந்து இவர் வந்தார், இவர் வந்தார், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு கிடையாது. அது மனிதர்கள் எண்ணிக்கொண்டாங்க. தெய்வத்துக்கு வம்சமும் கிடையாது வரலாறும் கிடையாது, அதை அதுக்குள்ளெல்லாம் உட்படுத்த முடியாதுங்க. மனிதனுக்கு தான் இந்த வம்ச வரலாறுங்கிற கதையெல்லாம், தெய்வத்துக்கு அந்த நிலையே கிடையாது. ஆனா இந்த சிந்தை சீர்கட்ட மனிதன் அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்காம எப்படி பார்க்கறான்னா, தன்னை போலவே கடவுளையும் பார்க்கறான். அதான் விஷயமே. நீங்க நிறைய கடவுளுக்கெல்லாம் பாருங்க, அம்மா அப்பா புள்ள எல்லாம் இருக்கு சில கடவுளுக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டவரே அவர் கிடையாது அந்த இறை சக்திங்கிறது. அடுத்தது ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். இதுதான் அவர் அந்த தெய்வீக தன்மைய காட்டி வெளிப்படுத்தி. யாரும் தெரியுமாலா இல்லை, அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரன்னு கேட்கிறாரே, அது இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுடைய அகதாமுக்குள்ளாக வந்த அக்கிரமம் மீறுதல் பாவம் குற்றம் என்கிறதுக்கான தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவருக்கும் அந்த பிரிவு என்பது ஏற்பட்டது. அந்த பிரிவு, அந்த பிரிவை நினைச்சுத்தான் அவர் கெட்சமனில் வந்து என்னுடைய ஆத்மா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னுடைய சரீரம் மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறன்னு அவர் சொல்லலை. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, அங்கே பிரிவு வரப்போகிறது. ஆதாமுக்கு எப்படிப்பட்ட பிரிவு வந்ததோ அதை போன்ற ஒரு பிரிவு இங்கே வரப்போகுது. காரணம் ஆதாமினுடைய மூறுதலினுடைய தண்டனை, அக்கிரமத்தின் தண்டனை, குற்றத்தின் தண்டனை, பாவத்தின் தண்டனை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 நாங்கள் பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த நிலை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் மேல் அது சுமத்தப்பட்டது. அதனாலேயே அவர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த தெய்வீகத்தில் இருக்கிற அப்பா பிள்ளை என்கிற உறவு துண்டிக்கப்பட்டதான். அங்கே அவர் தேவனே தேவனே என்று அவர் கூப்பிட்டார். தேவனை கூப்பிடும் பொழுது அடிமைக்கும் எஜமானுக்கும் இருக்கிற உறவை அவர் ஏற்றுக்கொண்டார்.
என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழிகளை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள்னா அடக்கம் பண்ணப்பட்ட பிரேத குழி இல்லை, அவருடைய மரணம். ஒரு துன்மார்க்கனுக்கு எப்படி தண்டனை கொடுத்து அவருக்கு அந்த மரணத்தை அந்த மரண தண்டனையை கொடுப்பாங்களோ அதே போல இவர் நியமிச்சாங்களாம். இவரை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும்னு சொல்லி அப்படி நியமிச்சாங்களாம். ஆனால் மனுஷன் நினச்சிக்கிட்டான், அவரை கொண்டுட்டா எல்லாம் சரியாக போயிடும்னு நினச்சான். ஆனால் அவர் மனிதனுடைய தண்டனையினால் சாகலை, அவர் தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் பிதாவுக்கு தான் அந்த இடத்துல கீழ்ப்படிந்தார். அப்படி அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்த அப்படின்னால் அவர் ஐஸ்வர்யவான்களோடு சேர்க்கப்பட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவர் ஐஸ்வர்யவானாக மாறிட்டார். 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சொல்றாரு, கர்த்தரோ அப்படின்னா அவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தபடினால் பிதாவினுடைய சித்தம் அந்த மீட்புக்கான அந்த திட்டத்துல அது இதை தான் நீ செய்யணும், இதை செஞ்சாதான் இந்த மனித குலத்தை மீட்க முடியும்னு அந்த ஏற்படுத்தி வைத்த திட்டத்துக்கு இவர் முழுவதுமாக அதனை ஒப்பு கொடுத்தாராம். அது எப்படின்னா குற்ற நிவாரண பலியை போலவாம். அது குற்ற நிவாரண பலின்னு நமக்கு நம்ம லேவியராகமத்திலையும் யாத்திரையாகமத்திலையும் சொல்லப்பட்டது, அவங்களுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. ஆனால் அதை போன்று நடந்ததாம். அவர் வந்து ஆதாமினுடைய அந்த மீறுதலுக்கு பாவத்துக்கான ஈடுபலியானார். அந்த அந்த குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததுனால அந்த பலியை பற்றும் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள்தான் அவர்களுடைய சிந்தையில் இருக்கிற இந்த குற்ற உணர்வு, நான் வந்து மீறிட்டேன், அப்பா சொன்ன வார்த்தையே நான் கீழ்படியாம போயிட்டேன்னு சொல்லி ஆதாமுக்குள்ள விழுந்ததுலேயே அந்த குற்ற மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுறான். எனக்காக அவர் அடிக்கப்பட்டுட்டாரு, என்னுடைய மீறுதலுக்கு அவர் அடிக்கப்பட்டுட்டாருங்கிறதை அறிகிற பொழுது, சுவிசேஷமாகிய சத்தியத்தில் அறிகிற பொழுது தான் அவருடைய சந்ததியாக முடியும். அவருடைய அந்த சந்ததிய பிதா பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகிறோம். அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெறுகிறோம் அங்கிறதுக்குள்ள இருக்கிற அந்த மறைப்பொருள் என்னண்டா இதுதான். அவருடைய அந்த பலி, அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால எபிரேயர் 9:14 பார்த்தீங்கன்னா அவருடைய இரத்தம் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்குதான், அப்படி சுத்திகரிக்குது. அந்த சுத்திகரிப்பின் மூலமாக தான் நாங்கள் பிதாவினிடத்திலே சேர்கிறோம். 11வது வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என்னங்க ஆத்தும வருத்தத்தின் பலன் என்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த ஆக்கினை, அந்த தண்டனையே இல்லை, அந்த தண்டனையை குறித்து அறிகிற பொழுது, அதை விசுவாசிக்கிற பொழுது அவருக்கு பிள்ளையாகிறோமே, அதுதான் அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் அங்கிறது. அந்த அந்த அதன் மூலமாக நாங்கள் பிதாவுக்கு பிள்ளையாகிறோம் பாருங்க. அதை அவர் வந்து எப்போனா உலக தோற்றத்துக்கு முன்பாக பார்த்து சந்தோஷப்பட்டுடாராம். அதை தான் எபேசியல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தமக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக நாங்கள் நிற்கிறோமா. அப்போ எங்களை எங்கே பார்த்துட்டாருன்னா அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாடியே பார்த்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவம் அடிக்கப்பட்ட பிறகு நாங்கள் விசுவாசிப்போம், பிறகு அவரோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம்ங்கிற அந்த ஆத்தும வருத்தத்தினுடைய பலனை
கண்டு அவர் திருப்தி அடைஞ்சாராம், சந்தோஷப்பட்டாராம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலும் அநேகரை நீதிமானாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்போ இதை குறித்து அறிகிற அறிவு எதனால உண்டாகுதுண்டா, சுவிசேஷத்தினால உண்டாகுது. அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார் அப்படிங்கிறதை இந்த சுவிசேஷமாகிய சத்தியத்திலே அறிந்து அதுக்கு என்னை விட்டு கொடுக்கணும். அதுக்கு என்னை விட்டு கொடுக்குற பொழுதுதான் நாங்கள் பிதாவுக்கு பிள்ளை, நீதிமான் என்கிற நிலையை நாங்கள் அடையிறோம். இதுதான் ரோமர் 5வது அதிகாரத்தில் 19ல் சொல்லுகிறாரு, ஆதாமினுடைய மறுதலினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல கிறிஸ்து இயேசுவினுடைய கீழ்ப்படுதல், கிருபையினுடைய ஈவு, நீதியின் பலன் மூலமாக அதை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமானாகப்படுகிறார்கள். 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு, இதுதான் அந்த கெட்சமனில் சொன்ன இல்லையா, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறண்டு. அவர் அந்த மரணத்துல அந்த ஆத்மாவை வந்து ஊற்றினார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எபிரியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மரணத்தை அவர் ஒவ்வொருவருக்காகவும் ருசி பார்த்தாராம், பாவத்தின் நிமித்தம். இந்த பாவம்ங்கிறதன் மூலமாக இந்த மரணம் யார் யாரெல்லாம் ஆண்டு கொண்டதோ அந்த ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆகும்படி அப்படி இந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தாராம். தன்னுடைய ஆத்மாவிலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய ஆத்மாவை வந்து அந்த மரணத்துக்கு அவர் உட்படுத்தினார். ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிலைக்கு விட்டு கொடுத்தார். இப்போ அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மாம்சத்திலே கொலை உண்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி அவர் அந்த நிலைக்கு விட்டு கொடுத்தார். அதனால தான் சிலுவையில் இருக்கும் பொழுது பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவர் விரும்பி தான் அந்த நிலைக்கு உட்படுத்தினார், அவரை யாரும் கொலை செய்யவில்லை என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இது இந்த பிதாவும் குமாரனும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இது காமிக்கப்படுது. ஆனால் இப்போ நான் ஏற்கனவே இந்த யோவான் சுவிசேஷம் நம்ம தியானிக்கும் போதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அவர் வந்து பிதா குமார பரிசுத்தம் மூணு கடவுளெல்லாம் கிடையாது, தெய்வீகம் என்கிறது மகா பிரம்மாண்டமான சக்தி. தெய்வீகம் மனிதனை மீட்பதற்காகத்தான் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்கின்ற இந்த ஸ்தானங்கள் வழியாக இந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தது. இது மனுஷ திட்டமே கிடையாது, இது தேவ திட்டம். அதனாலதான் ரட்சிப்பு என்கிறது மனிதனால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொன்னது அதனாலதான். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே, ஆனால் தண்டனைக்கப்படி தப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சுவிசேஷம் நிறைய பேருக்கு அறிவிக்கப்பட்டும் அது அலட்சியமாக எடுத்துக்கொள்றதும், இன்னும் நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்கிறதும், இன்னும் சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறவர்களெல்லாம் கேட்கறது, எப்படி நீங்க இந்த ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அமைகிறதாக நாங்கள் பார்க்குறோம். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்த இந்த காரியத்தை நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது, சமாதானத்தின் சுவிசேஷம். அதாவது பிதாவினிடத்திலேயே மறுபடியும் சேருவதற்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிறதை விசுவாசித்து நாங்கள் இதன் வழியாக தான் பிதாவினிடத்திலே சேர முடியும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே பார்ப்போமே ஆனால் தேவனால் உண்டாயிருக்கிறது,
எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலே நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு, அந்த காரியங்களை குறித்து தான் சொல்கிறாரு. அடுத்தது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யார், பிதா, பிதா இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடனே ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ இங்கே பவுல் எழுதுறாரு, தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு மேலே உள்ள காரியங்களை விவரிக்கிறாரு. எப்படி இருக்குது ஒரு மனுஷன், எப்படி இருந்து எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வர்றான், அவன் யாராக இருக்கிறான், எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே வர்றானுங்கிறதான் விவரிக்கிறான். நாங்கள் வேற ஒரு பகுதியில் அதை பார்க்கலாம். இப்போ நான் இந்த சமாதானத்தின் சுவிசேஷம்ங்கிறதுக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டதுக்கு மட்டும் முக்கிய கவனம் செலுத்துகிறேன். இப்போ சொல்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யார் அவர்னா பிதா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை அவர் கூட ஒப்புரவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை தான் எங்களிடத்துல ஒப்புவித்திருக்கிறாரு. இந்த ஒப்புரவாக்குதின் ஊழியத்துல நாங்கள் என்னத்தை போய் அறிவிக்கிறோம்டா, ஒப்புரவாக்குற உபதேசத்தை சொல்றோம். அந்த என்ன ஒப்புரவாக்குது உபதேசம்டா, சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனம், அது என்னவெனில் நாங்கள் அறிவிக்கிற அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துல இருக்கிற அந்த முக்கியமான பொருள், கருப்பொருள் என்ன அப்படின்டா, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். உலகத்தாருடைய பாவம் அப்படின்னா ஆதாமுக்குள் வந்த அந்த உலகம், ஒட்டுமொத்த மனுக்குலத்தை தான் சொல்றாரு. இந்த உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல், அந்த ஆதாமினுடைய பாவத்துக்கான பரிகாரம் தான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. முதல் ஆதாமினுடைய மீறுதலினால வந்த விளைவை இரண்டாம் ஆதாமாக வந்தவர் கீழ்ப்படுதலினாலேயே அதை நிறைவேற்றினார். இப்போ இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். இதற்காகத்தான் நாங்கள் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து புத்தி சொல்கிறோம், சத்தியத்தை அறிவிக்கிறோம், அவர்களை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியான காரியத்தை நாங்கள் செய்கிறோம். இதுதான் எங்களோட ஊழியம்ங்கிறார். என்ன ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். பிதாவையும் பிரிந்திருக்கிற மனிதனையும் சேர்த்து விடுகிறது. எப்படி? இந்த சுவிசேஷத்தை அறிவித்து. இப்படிதான் நடந்துச்சுப்பா, ஒரு காலம் ஆதாமுக்குள்ளே இருந்தது. அப்போ இடையில ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டார், இடையில ஒரு பாஸ்டர் தேவைப்பட்டார். யார் இந்த பாஸ்டர்? ஆரோன் என்கிற ஒரு பாஸ்டர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு இடைத்தரகர் இருந்தார், மத்தியஸ்தர். யார் அவரு? அவர் தான் ஆரோன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்மவே ஒவ்வொருவருமே தகப்பனோட உறவாடலாம், நம்ம ஒவ்வொருவருமே தகப்பனோட சேர்ந்து கொள்ளலாம், அவர் பேச நான் கேட்கலாம், நான் பேச அவர் கேட்பாருங்கிற அந்த உறவை கொடுக்கணும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாததுனால தான் நம்ம ஜெபிச்சு ஆண்டவர் கேட்க மாட்டாரான்னு சொல்லிட்டு என்ன பெரிய பெரிய பாஸ்டரை தேடி போகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சித்த வச்சிருக்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்க. இந்த தீர்க்கதரிசிகளை நம்பி போகிறதும் ஏமாந்து போகிறதும் வஞ்சிக்கப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னண்டா, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை குறித்து உள்ளபடியான அறிகிற அறிவு இல்லை. இயேசு இந்த வார்த்தைக்கு மறித்தாரு மறித்தாரு, அப்புறம் நான் பாவி நான் பாவி. இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சிட்டாரு, எல்லாம் பரிகரிச்சிட்டாரு, எல்லாம் செய்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு முடியலையே, என்கிட்ட கத்தர் பேச மாட்டேங்கிறாரு, நான் பாவம் செய்யறேனா, என்கிட்ட கத்தர் பேசுறாரு இல்லைன்னு ஊழியக்காரனை தேடி போறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றா, சுவிசேஷமாகிய சத்தியம்ங்கிற சமாதானத்தின் சுவிசேஷத்தை குறித்து சரியான அறிதலும் புரிதலும் இல்லை. என்னை சிருஷ்டித்த பிதாவுக்கும் எனக்கும் இடையில யாரும் இனி இடைத்தரகரே கிடையாது. அவரும் நானும் உறவாட முடியும். நான் அவர் அப்பான்னு கூப்பிட்டு அவரோடு பேச முடியும். அந்த நிலை பாக்கியம் எனக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறது. இதை அறிந்து அவரோட சேர்ந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அதனால தான் இதை முதல்ல எடுத்தேன். சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிறது நமக்கே முக்கியம், முதலாவதாக அவசியமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றால் இதுதான். இதை பற்றின ஒரு அறிவு இல்லாமல்
அது என்ன, இது என்ன, இதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன பொருள், இது எப்படி, அது அப்படி என்ன நம்ம கற்றுக்கிறதுல அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் இது உறவுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தோட உறவுக்குள்ளே போய் நம்மளை நிறுத்தும் போது தான் நம்மை நாமே உணர முடியும். தெய்வீகத்தோடு நம்ம சேர்ந்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இப்போ ஏன் பிரிவு ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, அது எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே என்னை கொண்டு போனது அப்படிங்கிறதெல்லாம் ஆதாமுக்குள்ளே எனக்கு நடந்த சம்பவங்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறேன், அது எப்படிப்பட்டதான உறவு, நான் இப்போ யாராக இருக்கிறேன் இப்படிங்கிறது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தின் மூலமாக நாங்கள் அறிகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாம். யார்கிட்ட போய் சமாதானம் பண்ண முடியும்? இந்த சுவிசேஷமய சத்தியத்தை அறிந்து பிதாவோட சமாதானமாக இருக்கிறவர்கள் தான் பிதாவினுடைய பிள்ளைகள், தேவ புத்திரர், தேவ பிள்ளைகள். இவங்க தான் இந்த அன்பை, இந்த உறவை அனுபவித்தவங்க தான் இதை போய் சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாமே எதை போய் சொல்கிறாங்க தெரியுமா? வாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை கடன் தீர்ப்பார், இயேசு உங்களுக்கு பிள்ளை தருவார், இயேசு உங்களுக்கு வீடு வாங்க உதவி செய்வார், கார் வாங்க உதவி செய்வார், இதை சொல்லி திரிகிறாங்க. அப்போ நாங்கள் எதை அறிஞ்சிருக்கிறோமோ அதுதான் எங்களிடத்தில் வெளிப்படும். எங்களோட சிந்தையில் எது இருக்கிறோ அதுதான் எங்களோட வார்த்தையாக வெளிப்படும். இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்ட்டு எங்களை நிதானித்து பாருங்கள். அடுத்தது, நான் சமாதானத்தின் சுவிசேஷத்தை உள்ளபடியாக அறிந்திருக்கிறேனா அப்படிங்கிறது என்னை பார்த்து நான் கேட்கணும். அப்போ அறிந்திருக்கிறேன்னா அதுக்குரிய வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா, அதுக்குரிய ரியாக்ஷன், அதற்குரிய செயல் என்கிட்ட இருக்குதான்னு என்ன நான் பார்த்து கேட்கணும். என்ன நான் பார்த்து கேட்டு நம்மளை நாமே நிதானித்துக்கொள்வோம். நாளைய தினத்தில் நாங்கள் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்கிற நிலையை நாளைக்கு பார்ப்போம்.